நிறைய திட்டுவேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பொண்ணு தனியா கூட்டு போய் சொல்லுவான், தனியா கூட்டு திட்டுறா ஏண்டா அப்படிமா. நான் திட்டுறது வந்து உண்மையான திட்டு இல்லைன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். சத்யா வந்து ரொம்ப நாள் முன்னாடி பயணப்பட வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த கதைக்காக மொத்தமா சத்தமே வேறையா இருக்கணும் அப்படின்னா நான் சத்யாட்ட அஞ்சு கதையை சொல்லிட்டு அதுல ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு 3 நிமிஷம் மிச்சம் இருந்துச்சு. அந்த 3 நிமிஷத்துல இதை சொல்லுவோம்னு சொன்னேன், அதெல்லாம் நிப்பாட்டு இது ஓகேன்றாங்க. நல்ல கதை இயக்குனர் இயக்கணும் அப்படின்னா அப்படி எங்க எல்லாத்தையும் இயக்கி எங்களை கஷ்டப்படுத்தி எங்களை உள்ள இருந்து ஒரு நல்ல விஷயமா வெளிவந்திருக்கு இந்த வினோத சித்தம். நம்புற காலத்துக்கு நன்றி. வினோத சித்தம் பண்ணதுக்கு அப்புறம் உளவியல் ரீதியாக மனநிலை மாறிடுச்சு. அதுக்குள்ள டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல பேச்சை குறைக்கணும் அப்படின்றது வந்துச்சு. நன்றி சிஜு சாருக்கு நன்றி, என் தம்பி கௌஷிக்கு நன்றி. ஆனா அதோட ஆரம்ப புள்ளி என்ன, ஒரு 5 கதை சொல்லுங்க, அது 3 கதை பண்ணுவோம் அப்படின்னா 25 நிமிஷம் டைமு, அங்கங்க இருந்து ஜூம்ல வருவாங்க. எனக்கு ஜூம்னா இன்னும் தெரியாது, அந்த ஏரியாவே தெரியாது. சரி ஏதோ ஒன்று காலம் மாறுது நம்மளும் மாறும்னு சொல்லி அது 5 கதையை சொன்னேன். 5 கதையை சொல்லிட்டு அதில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு 3 நிமிஷம் மிச்சம் இருந்துச்சு. அந்த 3 நிமிஷத்துல இதை சொல்லுவோம்னு சொன்னேன், அதெல்லாம் நிப்பாட்டு இது ஓகேன்ட்டாங்க. அதுதான் நேரம், இது நேரம் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அப்புறம் ஐயா அம்மா அவங்க 2 பேர்கிட்ட இந்த கதையை சொன்னேன், ரொம்ப சந்தோஷமா இவ்வளவு அழகா ரிசீவ் பண்ணாங்க, இதை இப்படியே எடுத்துட்டு போதும் அப்படின்னு சார் சொன்னாங்க. அப்படியே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு இனிமேல் நீ என்ன பண்ணிருந்தாலும் சரி நம்ம கம்பெனி நம்ம கம்பெனியில பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும். டாக்டர் சார் அப்புறம் அஜய் நண்பே இவங்களுக்கு நன்றி, என் கூட ஒர்க் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. சத்யா, சத்யா வந்து ரொம்ப நாள் முன்னாடி பயணப்பட வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த கதைக்காக மொத்தமாக சத்தமே வேறையா இருக்கணும் அப்படின்னா நான் சத்யாட்ட மொத்தமாக நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு சவுண்டிங்கே வேறையா இருக்கும், இது ஒரு சர்வதேச தரத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணது. அப்புறம் என் நண்பன் ஏகா நிறைய திட்டுவேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பொண்ணு தனியாக கூட்டு போய் சொல்லுவான், தனியாக கூட்டு திட்டுறா ஏண்டா அப்படிமா. நான் திட்டுறது வந்து உண்மையான திட்டு இல்லைன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ கோபத்தில் இருக்கான், ஏதோ அவன் கேட்டது கிடைக்கல, அதுக்கு தான் நம்மளை கத்துறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வா, என் கூடவே ட்ராவல் பண்ண என் நண்பேன். வேற இருந்தால் எதை வேணாலும் கதைக்கான அவ்வளோ சந்தோஷம். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்கள் அண்ணன் சிங்கம் 18 வருஷத்துக்கு முன்னாடி கேபி சார் தலைமையில் ஒரு ட்ராமா பார்க்க போகிறேன், அந்த கதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸ்ரீவத்ஸன் சொல்லி ஒரு நண்பர் எழுதின ஒரு ட்ராமா, அப்புறம் கிரின்னு சொல்லி ஒரு நண்பன் டைரக்ட் பண்ணியிருந்தான், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த 18 வருஷமா அதை சுமந்துக்கிட்டே இது யார் பண்ணால் நல்லா இருக்கும், யார் பண்ணால் ஒரு நடிகராக ஒருத்தர் வந்துடக்கூடாது, அந்த இடத்துல வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாட்டையில் தான் அண்ணனோட பயணம் ஆரம்பிச்சது. சாட்டை முடிச்சோடனே முடிவு பண்ணுது அண்ணன் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து வந்தது. பகவேந்திர சார் சொல்லுவார், ஒரு சாதாரண கதையை டைரக்டர் இயக்கும், ஒரு நல்ல கதை இயக்குனரை இயக்கணும் அப்படின்னு. அப்படி எங்கள் எல்லாத்தையும் இயக்கி எங்களை கஷ்டப்படுத்தி எங்களுக்கு உள்ள இருந்து ஒரு நல்ல விஷயமா வெளிவந்திருக்கு இந்த வினோத சித்தம். நம்புறேன் பாருங்க, ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும், உங்களை மீறி ஒரு சில உளவியல் மாற்றங்கள் நடக்கும். நான் பண்ணதிலே இதுதான் ஒரு சிறப்பான பதிவு அப்படின்னு நான் மனசார சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.